வீடியோல நம்ம பார்க்க போற ப்ரோஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின ஏர்லி இன்ஃப்ளூயன்சஸ். உங்களுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி அவருடைய ப்ரோஸான த பவர் ஆஃப் ப்ரேயரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பத்தி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கை மேலே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த ப்ரோஸ் ஏர்லி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின ஆட்டோபயோகிராஃபியான விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதாவது அக்னி சிறகுகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ப்ரோஸ் தான் ஏர்லி இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த ப்ரோஸில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய சைல்டுஹுட்டில் அவருக்கு வந்து யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருந்தாங்கன்றதை வந்து இந்த ப்ரோஸில் வந்து சொல்லியிருக்காரு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நம்ம கலாமுக்கு வந்து அவருடைய ஃபாதரான ஜெயின் உலாபுத்தினை வந்து ரொம்ப பிடிக்கும்டு. அவருடைய ஏர்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது வந்து நம்ம கலாமுடைய ஃபாதர் தான். ஸோ அதை தவிர கலாமுக்கு வந்து வேறு யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக வந்து இருந்தாங்கன்றத வந்து பார்ப்போம். ஸோ நம்ம கலாமுடைய ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நிறையா உட்டன் போட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கே ராமேஸ்வரம் கோஸ்டில் இருக்கிற பில்கிரிம்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக போட் உட்டன் போட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாரு. கலாமுடைய ஃபாதரை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு நபர் வந்து வராரு, அவருடைய பேர் வந்து ஜலாவுதீன். ஸோ பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜலாவுதீன் வந்து நம்ம கலாமுடைய சிஸ்டரான ஜாராவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த டயத்துலேருந்து நம்ம கலாமும் ஜலாவுதீனும் வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து மாறிடுறாங்க. என்னதான் அவங்களுக்குள்ள வந்து 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கலாமும் ஜலாவுதீனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து இருந்திருக்காங்க. நம்ம ஜலாவுதீன் வந்து கலாமை வந்து எப்படி செல்லமாக கூப்பிடுவாருன்னா, அசாட்டுன்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து மாலை நேரத்தில் வந்து ஒரு லாங் வாக் வந்து போவாங்க. ஸோ போகிறப்ப ரெண்டு பேரும் எதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் மேட்டரை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறப்போ நம்ம ஜலாவுதீன் வந்து கடவுள் வந்து தான் பக்கம்தான் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஸோ நம்ம ஜலாவுதீன் வந்து பெருசாக ஒன்றும் படிக்கவே இல்லை. ஸோ அதனால் கலாமை வந்து அவர் வந்து என்கரேஜ் வந்து பண்ணுறாரு, நீ வந்து நல்லா வந்து படிக்கணும் கலாம்ன்ற மாதிரி நம்ம ஜலாவுதீன் வந்து கலாமை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. அந்த தீவில் ராமேஸ்வரம் தீவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜலாவுதீன் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து இங்கிலீஷை வந்து படிக்கவும் எழுத தெரிஞ்ச ஒரு நபராக வந்து இருக்கார். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற இல்லிட்ரேட் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய அப்ளிகேஷன், ஆஃபீஷியல் லெட்டர்ஸ், பர்சனல் லெட்டர்ஸ்லாம் வந்து எழுதுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அதை தவிர நம்ம ஜலாவுதீனும் அப்துல் கலாமும் வந்து எதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, சயின்டிஃபிக் இன்வென்ஷனை பற்றியும், லிட்ரேச்சர் ரிலேட்டடான விஷயங்களை பற்றியும், மெடிசினல் விஷயங்களை பற்றியும் வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஆட்டோபயோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா கலாம் வந்து ஜலாவுதீனை வந்து பெருசாக வந்து பேசியிருக்காரு, என்னுடைய ஏர்லி லைஃப்பில் வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்த ஒரு நபர் யாருன்னா ஜலாவுதீன், அவரை வந்து நான் என்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் மென்ஷன் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன்னு கூட அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஜலாவுதீனை தவிர கலாமுடைய லைஃப்பில் வந்து வேற யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக வந்து இருந்தாங்கன்னா, எஸ்டிஆர் மாணிக்கம் என்கிற நபர் தான். இவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரிஸ்ட். அதை தவிர இவர் வந்து ராமேஸ்வரமில் ஒரு பர்சனல் லைப்ரரி வச்சு ரன் பண்ணிக்கிருக்காரு. நம்ம கலாமுக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி. ஸோ அவருடைய 8வது வயசுலேருந்தே நம்ம கலாம் வந்து புக்ஸ் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து என்கரேஜ் பண்ண நபர் தான் யாருன்னா மாணிக்கம். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கலாம் வந்து நிறையா புக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினதுக்கு ஒரே காரணம் யாருண்டா, இந்த எஸ்டிஆர் மாணிக்கம் என்கிற நபர் தான். அதை தவிர வேற யாரெல்லாம் வந்து கலாமுடைய லைஃப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக வந்து இருக்காங்கடா, நம்ம கலாமுடைய கசினான சம்சுதீன். இவர் வந்து ராமேஸ்வரமில் ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜெண்ட்டாக வந்து இருந்திருக்காரு.
ஸோ அந்த நியூஸ் பேப்பரை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி கலாம் வந்து என்ன செய்வார்னா அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து வந்து பார்ப்பாரு. ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற பிக்சர்ஸை மட்டும்தான் அவர் வந்து பார்க்குறாரு. அதில் இருக்கிற விஷயங்களை வந்து படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்போ வந்து அவருக்கு வந்து வயசு வந்து பத்தலை. ஸோ அதனால் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன பேசுகிறாங்கன்றதை வந்து கலாம் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எதை பற்றிலாம் வந்து பேசுகிறாங்கன்னா ஹிட்லரை பற்றியும் மகாத்மா காந்தியை பற்றியும் ஜின்னாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் வந்து பேசுகிறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை படிச்சுட்டு வார் ரிலேட்டடாகவும் நிறையா விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. சில நேரங்களில் நம்ம கலாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கசனுக்கான சம்சூதனுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுறாரு. என்ன ஹெல்ப் வந்து பண்ணுறாருன்னா அந்த நியூஸ் பேப்பர் பண்டலை வந்து கேரி பண்ணி எடுத்துக்கு வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக நம்ம கலாமுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுறாரு சம்சூதின். ஸோ இதை நினச்சி நம்ம கலாம் வந்து ரொம்ப பெருமையாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு ஏர்னிங்காக வந்து சொல்கிறாரு. அதை தவிர அவர் வந்து காசு எப்படி வந்து சம்பாரிச்சேன்றதையும் வந்து இந்த ப்ரோஸில் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம கலாம் வந்து சின்ன பையனாக இருக்கப்போ எப்படி வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணேன்றதை வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வார் வந்து நடந்துக்கிருந்துச்சு. அந்த வார் நடந்துக்கிறக்கப்போ இந்த டேமரின் சீடு அதாவது புளிய விதை வந்து ரொம்ப டிமாண்டாக வந்து இருந்துச்சு. நான் வந்து அந்த புளிய விதையை வந்து கலெக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் வந்து கொடுப்பேன். அவங்க வந்து எனக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு அணா வந்து பே பண்ணாங்க. இப்படித்தான் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு சேலரியை வந்து வாங்கினேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா வார் டைமில் வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் வந்து நிற்காது. அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகிருக்கப்போ என்ன செய்வாங்கன்னா நியூஸ் பேப்பர் பண்டில் வந்து புஷ் பண்ணி விட்ருவாங்க. அந்த நியூஸ் பேப்பர் வந்து அங்கங்கே வந்து செதறி கிடக்கும். நானும் சம்சூதினும் வந்து என்ன செய்வோம்னா அந்த பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணி நியூஸ் பேப்பர் பண்டிலாக வந்து கட்டி வைப்போம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து சம்சூதின் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாரு. ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு சேலரியை வாங்கினேன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம கலாம் அவருடைய ஆட்டோ பயோகிராஃபியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. என்னுடைய சைல்ட்ஹுட் லைஃப்பில் வந்து இந்த மூன்று நபர் வந்து முக்கியமான நபர்கள். என்னுடைய ஃபாதரை தவிர இந்த மூன்று நபர் ஜலாவுதீன் சம்சுதீன் எஸ்டி ஆர் மாணிக்கம் இவங்க தான் வந்து என்னுடைய சைல்டுஹுட் லைஃப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக வந்து இருந்தாங்கன்ற மாதிரி இந்த ப்ரோஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.